Hello everyone, this is Raj. Welcome to our channel. நீங்க இன்னும் டெக் டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தென் கூடவே வரக்கூட ஒரு சின்ன பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்டேட்டாக கிடைக்கும். சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், நம்ம மொபைலில் வந்து மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம மொபைலில் வந்து ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக காட்டும் மற்றவங்களுக்கு. சரி, அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மொபைலில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பார், அது ஸ்டேட்டஸ் பார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்காமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நமக்கு பிடிக்காது. இது எப்படி ஸ்டைலிஷாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் பார் நோட்டிஃபைன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணவொன்னே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆஃப்னு இருக்கும், அதை நம்ம ஆன் பண்ணுவோம். நம்ம பார்த்திங்கன்னா இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் பார், இதை நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவாக அழகாக மாற்ற போகிறோம். ஸோ கிளிக் ஆஃப் ஆன் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்குது, ஆனால் அக்சசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்குது. நம்ம அதை ஆன் பண்ணணும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு கீழே வந்து மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் பாரை வந்து ஆன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஆன் பண்ணியாச்சு, இப்போ எல்லாமே ஆனில் இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணோடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் பார் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியும். இப்போ புதுசாக சேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் பார் இது பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும், ஈஸியாக செமையாக இருக்கும். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நேவ் தீமில் போயிட்டு நகட் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஓ இருக்குது, ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்தது. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அந்த வெர்ஷனுக்கு வந்து நம்ம மொபைல் அப்டேட்டில் இருக்க மாதிரி காமிக்கும். ஜஸ்ட் அதுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பார் மட்டும்தான். ஆண்ட்ராய்டு ஓ கொடுத்து பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்டைலிஷாக, ஒயிட் கலரில், அட்ராக்டிவாக, யாருமே இது வரைக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் சொல்கிறேன், அவங்களுக்கு பார்க்கும்போது இது எப்படா எப்படான்னு கேட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில தீம்ஸ் எல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்க வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வேறு ஒரு தீம். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.